ஹாய், என்னோடய பேர் ரூபி. இன்றைக்கு வந்து உங்களோட ஒரு பேரண்டிங் டிப் ஷேர் பண்ணலான்னு விருப்பப்படுறேன். நான் நிறைய குழந்தைங்கள வந்து இது பண்ணாத அது பண்ணாதனா அது தான் பண்ணும் இல்லையா. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களாக இருக்கலாம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்களோட குழந்தைங்களாக இருக்கலாம். இது பண்ணாதனா அது தான் பண்ணும். இப்போது குழந்தைங்கிட்ட வந்து செவத்தில் கிறுக்காத அப்படின்னு சொன்னோம்னா உங்களை வெறுப்பேற்றணுன்னே செவத்தில் கிறுக்கும். பேப்பர் கிழிக்காதனா பேப்பர் கிழிச்சி 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 எங்கள் எல்லா இடத்துலையும் போட்டு வைக்கும். அது ஏன் அந்த குழந்தை பண்ணுதுன்னா, நீங்கள் கத்தியிருப்பீங்க, அந்த குழந்தைய திட்டியிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க. அந்த ஒரு கோவத்தில் நீங்கள் பண்ணுறத இந்த குழந்தைக்கு எப்படி ரிட்டாலியேட் பண்ணணும்னு தெரியாது. அதனால் உங்களை இன்னும் வெறுப்பேற்றணும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த குழந்தைக்கு என்னென்னா, இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து நான் செவத்தில் கிறுக்கலாம் பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால் நான் கிறுக்குவேன். எனக்கு வேணுன்றதை நீ பண்ணலன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இதுதான் ஒரு குழந்தையோட சைக்காலஜி. ஆனால் வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து இதை பற்றி வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஏன் இந்த குழந்தை வந்து கிறுக்கக்கூடாது, நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த செவரு வந்து ரொம்ப அசிங்கமாயிரும். நீங்கள் அதுக்கு முன்னால் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எவ்வளோ அந்த கிறுக்கல் எல்லாம் வச்சு எடுக்கும் போது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இந்த கிறுக்கல் எல்லாம் இல்லாமல் எடுத்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லி அது வந்து நீங்கள் பண்ணாமல் நீங்கள் தடுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குழந்தை வந்து இன்வால்வ் பண்ணி ரீசன் பண்ணும் போது, இதனால தான் இது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா, இது வந்து அம்மாவை வெறுப்பேற்றுறதா ஒன்று பார்க்காது, இல்லாட்டி வந்து கோவம் உண்டாக்குற ஒரு சுச்சுவேஷனாக அந்த குழந்தைக்கு அது ரெஜிஸ்டர் ஆகாது மைண்டில். அதனால் அந்த குழந்தை வந்து அந்த செவத்தில் வந்து கிறுக்கிறது நிறுத்திடும். இதே வந்து பேப்பரும் புக்கும் கிழிச்சு போடுறதும் இல்லாட்டி திங்ஸை வந்து எங்கெல்லாம் தூக்கி போடுறதும் இது வந்து அம்மாவுக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய கிடையாது. அம்மா என்னத்துக்கு சொல்கிறாங்க, இது அழுக்காகும், இது க்ளீனாக இருந்தால் நல்லா இருக்குமே, இது வந்து ஏதாவது நான் கீழே போட்டேன்னா என் விளாட் சாமான் எல்லாம் கீழே போட்டேன்னா என் காலை தான் குத்தும், எனக்கு தான் வலிக்கும், அதனால தானே அம்மா சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணும் போது இந்த குழந்தைக்கு இன்னும் வந்து ஈஸியராக வந்து புரியும். இட் த சைல்டு வில் ரெஜிஸ்டர் திஸ் ஆஸ் அ பெனிஃபிட் ஃபார் போத். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். I hope this tip helps you in remaining calmer and helps you bond with your child better.